காந்தி கணக்கு என்றால் நம் எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது நாமம். இதற்கு திரும்பி வராது என்றுதான் அர்த்தம். ஆனால் இதற்கு வேறு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. அதை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். காந்தி எங்கே சென்றாலும் கூடவே ஒரு உண்டியலை எடுத்துக்கொண்டு செல்வாராம். யார் அவரை பார்க்கிறார்களோ அவர்களிடம் உண்டியலை நீட்டி, முதலில் உங்களால் முடிந்த நிதியை இந்த உண்டியலில் போடுங்கள், பின்பு பேசலாம் என சொல்வாராம். ஏனென்றால் ஆதரவற்றவர்களுக்காக உதவி செய்வதற்கு நிதி திரட்டி வந்தாராம். அவ்வாறு உண்டியலில் போடும் பணம் காந்தியிடம் சேர்ந்ததால் காந்தி கணக்கு என்று மாறியது. இதை பற்றி மக்களிடையே பரவலாக பேச தொடங்கிய நிலையில் காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொண்டார். இந்த போராட்டத்திற்கு அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவு தெரிவித்தனர். மேலும் வியாபாரிகளும் பேராதரவு அளித்தனர். ஆனால் வியாபாரிகளால் இந்த போராட்டத்தில் நேரடியாக பங்கு கொள்ள முடியவில்லை. ஆனால் நாங்கள் எப்படியாவது உங்கள் போராட்டத்தில் கலந்து கொள்வோம் என முடிவெடுத்தனர். இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளும் தொண்டர்களை எங்களது கடைகளில் என்ன வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ள சொல்லுங்கள், அதற்கு அவர்கள் பணம் ஏதும் தர வேண்டியதில்லை என கூறியுள்ளனர் அந்த வியாபாரிகள். ஒருவேளை அடையாளம் தெரியாமல் நாங்கள் அவர்களிடம் பணம் கேட்க நேரிட்டால் அவர்களை காந்தி கணக்கு என்று எங்களுக்கு புரியும்படி சொன்னால் போதும், அவர்களிடம் நாங்கள் பணம் கேட்க மாட்டோம் என்று அந்த வியாபாரிகள் கூறியுள்ளனர். இப்படி வந்ததுதான் இந்த காந்தி கணக்கு. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.